Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சோ கெஸ்ட் ரூமோட வாஸ்து. சோ கெஸ்ட் ரூம் வந்து எங்க இருக்கலாம், எங்க இருக்க கூடாது, எங்க வந்து இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள இதல சொல்ல போறேன். சோ கெஸ்ட் ரூம்னா நம்ம வந்து சின்ன வீடு, நம்ம மீடியமான ஒரு வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கெஸ்ட் ரூம் தான் எல்லாம் பண்ண மாட்டோம். இதே வந்து பெரிய பெரிய வீடு நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது கெஸ்ட் ரூம்ன்றது ஒன்னு இருக்கும். ஸோ அப்போது அந்த கெஸ்ட் ரூம் வந்து எங்கே இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாது, அதுக்கான வாஸ்தும் இருக்குது. ஸோ அதுதான் இதில் நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுறது. ஸோ கெஸ்ட் ரூம் பொறுத்தவரையிலும் சவுத் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு, அதாவது அக்னி மூலை வாயு மூலை, இந்த ரெண்டு இடத்துலையும் கெஸ்ட் ரூம் வந்து இருக்கலாம். ஸோ ஏன்னா வந்து கெஸ்ட் ரூம்ன்றது எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுறது தான் கெஸ்ட் வரும்போது. ஸோ ரெகுலராக சொன்னது. ஸோ கொஞ்சம் பெரிய வீட்டில் கெஸ்ட் ரூம்னு ஒன்று தனியாக வைப்பாங்க. அந்த கெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையிலையும் வாயு மூலையிலையும் இருக்கலாம். எதில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஈசானிய மூலையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கன்னி மூலையிலையும் இருக்கக்கூடாது. அதாவது நார்த் ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு இந்த ரெண்டு டைரக்ஷன்லேயும் வந்து கெஸ்ட் ரூம் வந்து இருக்கக்கூடாது, இந்த ரெண்டு டைரக்ஷன்லேயும் இருக்கலாம். ஸோ கெஸ்ட் ரூம் அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் ஆஃபீஸ் ரூம் வீட்லேயே வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இது பண்ண வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஆஃபீஸ் ரூம் வந்து இருந்தால் நல்லது, ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.